பிஎஸ்ஜி ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுகிறேன். நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கன்சல்டன்ட், அப்படின்னா தொற்று நோய் சிறப்பு மருத்துவர். இன்றைக்கி நம்ம டெங்கு காய்ச்சலை பற்றி பேசலாம். டெங்கு காய்ச்சலுங்கிறது ஒரு வைரஸ்னால் வருது, டெங்கு வைரஸ்னால் வருது. இது வந்து கொசு கடியினால் மற்றவங்களுக்கு பரவும். இந்த டெங்கு வைரஸ் வந்து டெங்கு காய்ச்சல் இருக்கிறவங்களுக்கு இருக்கிறவங்கள கொசு கடிச்சிது, அந்த கொசு வந்து மற்றவங்களை கடிக்கும்போது அடுத்தவங்களுக்கு பரவும். ஏடிஸ் ஜிப்டிகஸ்ங்கிற கொசு தான் இந்த டெங்கு காய்ச்சலில் பரவுற கொசு. ஜென்ரலாக இந்த கொசு வந்து நம்ம வீட்டை சுற்றி தான் இருக்கும், ஒரு 500 meters மேலே அது பறக்காது. அதனால் வீட்டை சுற்றியும் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலெக்ஷன் தண்ணி தேங்கியிருந்தால் அதில் இந்த கொசு ப்ரீட் ஆகும். சிம்டம்ஸ்னு எடுத்து பார்த்துட்டிங்கன்னா காமனாக நல்ல ஹை கிரேட் ஃபீவர், தலைவலி, கண் வலி, உடம்பு வலி, ஜாயின்ட் பெயின் எல்லாம் ஆரம்பத்தில் இருக்கும். ஒரு 5 days வரைக்கும் ஃபீவர் பர்சிஸ்ட் ஆகும். ஒரு 4th-5th day பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவியர் டிசீஸ் வரும்போது அப்டாமல் பெயின், கொஞ்சம் வாந்திலாம் வரலாம். இன்னும் ரொம்ப சிவியர் டிசீஸ் ஆகும்போது ப்ளீடிங்லாம் வர சான்ஸ் இருக்குது. இது டெங்கு காய்ச்சல், டெங்கு வைரஸ் வந்து நம்ம உடம்பில் ஒன்று பிளட்டில் இரத்த வெள்ளையணுக்கள் இரத்த தட்டணுக்கள் அனைத்து குறைக்கும், லிவர் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிட்டு அதனால் மஞ்சக்காமல் வரலாம். இதெல்லாம் சிவியர் டிசீஸில் வரும். ஸ்பெசிஃபிக்கான ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது, சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் மட்டும்தான். மெயினான விஷயம் வந்து ஹைட்ரேஷன், உடம்புல இருக்கிற நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கணும். பெரும்பாலான காம்ப்ளிகேஷன் வந்து உடம்புல நீர் சத்து குறையினால வரக்கூடிய பிரச்சனை தான் டெங்கு காய்ச்சலில் வரும். ஸோ நீர் சத்து குறையாமல் பார்த்துக்கிட்டு ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தால் மெஜாரிட்டி காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணலாம். ப்ளஸ் அப்டாமல் போயிட்டு இருந்தால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, வாமிட்டிங் இருந்தால் அதுக்கான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான். பிளேட்லெட்ஸ் வந்து பீரியடிக்கலாம் மானிட்டர் பண்ணுவோம், டெய்லி மானிட்டர் பண்ணுவோம். ரொம்ப குறைவாக போச்சு அப்படின்னா பிளேட்லெட் ட்ரான்ஸ்ஃபியூஷன் தேவைப்படும். டெங்கு காய்ச்சல் வந்ததுக்கப்புறம் ட்ரீட் பண்ணுறத விட வராமல் தடுக்கிறதா ரொம்ப நல்லது. எப்படி வராமல் தடுத்துக்கலாம்னா மெயினான விஷயம் கொசு கடிக்காமல் தடுத்துக்கணும். வீட்டை சுற்றியும் மஸ்கிட்டோ நெட்ஸ் போட்டுக்கலாம். ஈவினிங் டைமில் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி இருந்தால் ஃபுல் ஸ்லீவ்ஸு மஸ்கிட்டோ ரிப்பலன்ட் க்ரீம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டை சுற்றியும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும். அதில் தண்ணி தேங்காமல் இருந்தாலே அந்த கொசு ப்ரீட் ஆகாது, அது நம்ம வீட்டுக்கு வராமல் தடுத்துக்கலாம். எந்த வைரஸ் காய்ச்சலும் ஃபஸ்ட்டு 3 பெருசாக சிம்டம்ஸ் இருக்காது, எக்ஸப்ட் ஃபீவர், கை கால் வலி தவிர. டெங்கு காய்ச்சலில் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே 3rd, 4th, 5th day தான் வர ஆரம்பிக்கும். ஸோ காய்ச்சல் இருந்ததுன்னா 1-2 நீங்கள் வீட்லேயே செல்ஃப் மெடிக்கேஷன் எடுத்தாலும் அதுக்கு மேலே பர்சிஸ்டிங் இருந்தால் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு இது சாதாரண வைரஸாக இல்லை டெங்கு மாதிரி வைரஸான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபர்தராக நம்ம மேனேஜ்மெண்ட் பிளான் பண்ணணும். நன்றி, வணக்கம்.